Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மீண்டும் பழையபடியே ஒலிபெருக்கி மூலம் ரயில் குறித்த அறிவிப்பை வெளியிட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கான காரணம் என்னவென்பதை விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரயில் நிலையம் என்று சொன்னதும் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு சென்னை முதல் டெல்லி செல்லும் ரயில் 1, 2, 3, 4, 5, 6 பிளாட்ஃபார்ம் எண் 8 புறப்பட தயாராக உள்ளது என்பது போன்ற வார்த்தைகள் தான் நினைவிற்கு வரும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்ஃபார்மிலிருந்து 10 மணிக்கு புறப்படும். ரயில் நிலையத்தில் ஒலிக்கும் இந்த அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதுதான் சைலண்ட் ரயில் நிலையம். ஆனால் ரயில்கள் வருவதும் போவதும் எப்படி தெரியும் என்றுதானே யோசிக்கிறீர்கள். அதற்காக பெரிய டிஜிட்டல் திரைகளை ரயில் நிலையம் முழுவதும் அமைத்துள்ளனர். அதில் ரயில்கள் குறித்த அறிவிப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பார்த்து பயணிகள் தெரிந்து கொள்ளலாம். இதுகுறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பிப்ரவரி 26 முதல் ஒளி வடிவில் ரயில்கள் குறித்த அறிவிப்புகள் எதுவும் வராது என்று தெரிவித்திருந்தார். அந்த நடைமுறைதான் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ளது. அதோடு பயணிகள் வசதிக்காக விசாரணை சாவடிகளில் போதுமான பணியாளர்களை நியமிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒளி மாசை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமில்லாமல் நிலையத்தின் செயல்பாடுகளை விளக்கும் சைகை மொழி வீடியோவை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க QR குறியீடுகள் ரயில் நிலையம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த புதிய நடைமுறையை திரும்ப பெற வேண்டும் என பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அவசரமான நேரத்தில் ரயில்கள் குறித்த அறிவிப்பை ஒலிபெருக்கி மூலம் கேட்டுதான் செல்வோம் என தெரிவிக்கும் மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது கைகளில் குச்சிகளை ஏந்தியபடி தங்களுக்கான அந்த அட்டவணை எங்கு இருக்கிறது என்பதை தேடுவதில் சிக்கல் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஆடியோவை கட் பண்ண இந்த காரணத்தினால இன்னைக்கு எல்லாருக்குமே அது பெரிய தடையா இருக்கு. வந்த உடனேயே முதல்ல இந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுல நாம் போற வண்டி எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கணும். இதுல எல்லாருக்கும் அந்த கொச்ச கொச்சன்னு இருக்கிற அந்த எழுத்துல கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமா முடியாது. இதுல குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளிகள் தான் பெரிய அளவுல பாதிக்கப்படுறது. அரசு வந்து இதுக்கு இப்ப இந்த ஆன்லைன்ல கொண்டு வரலாம், அந்த ஆன்லைன் எஃப்எம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுனா ஒரு இது கொண்டு வரலாம். ஏன் இது இதை தவிர்த்து இன்னொரு ஆல்டர்னேட் யோசிக்காம உடனே அதை எடுத்துறாங்கன்றதான் என்னோட கருத்து. அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் இதை போன்ல கூட கேட்டுக்கலாம்ல, கேட்டுட்டு நானே கூட எங்க நிக்குது அப்படின்னு போலாம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, எழுத்தறிவு இல்லாதவர்கள், பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் ரயில்வே நிர்வாகத்தின் இந்த புதிய நடைமுறையால் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தென்னக ரயில்வேயின் இந்த புதிய உத்தரவால் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், எழுத்தறிவு இல்லாதவர்கள், வடமாநில தொழிலாளர்கள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். உடனடியாக இந்த புதிய நடைமுறையை திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் கார்த்திக்குடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.